வெல்கம் டு டே ஸ்டே வித் மீ கிருத்திகா. நான் இன்னைக்கு இருக்கிறது டார்லிங் நம்ம வீடு இன் வெல்லூர். இன்னைக்கு சாப்பாடு செம்ம தடாலடியா இருக்க போகுது. ஸோ இங்க வந்து இங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த உள்ள செட்டப்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்க போய், அதாவது மெயின் ரோட்ல இருக்க ஹோட்டல் போய் அங்க ரெஸ்டாரண்ட்ல ஃபுட் டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ அதாச்சு வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே கட் பண்ணீங்க அப்படின்னா அங்க போய் டின்னர் சாப்பிட போறோம். அஞ்சே மெனு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட என்னால் கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு மெனு வச்சுருக்காங்க. ஸோ பேரெல்லாம் மனப்பாடமாக பண்ண முடியாத அந்த காரணத்தினால் அவங்களே கூப்பிட்டு என்னென்ன பேர் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். ஜி சொல்லுங்க. சொல்லுங்க. குட் ஈவினிங் ஜி. நண்டு சூப். நண்டு சூப். இது பூண்டு சாதம். பட்டர் ரைஸ். பட்டர் ரைஸ். கார்லிக். ஓகே. பன் பரோட்டா. பன் பரோட்டா. இடியாப்பம். ஆட்டுக்கால் பாயா. ஆட்டுக்கால் பாயா. பாறை. ஃபுல் ஃபிஷ். சவுத் இந்தியன் ஸ்டைல் ஃப்ரை பண்ணி. ஃபுல் மீன் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருங்க மசாலா போட்டு. லண்டு வரவு. ம். சிக்கன் தவா வரவு. சிக்கன் தவா. ஃபிஷ் ஃபிங்கர். ஃபிஷ் ஃபிங்கர். சிக்கன் பாப்கார்ன். சிக்கன் பாப்கார்ன். மட்டன் கோலா. மட்டன் கோலா. சிக்கன் ஃபிங்கர். இது சிக்கன் ஃபிங்கரா? ஓகே. திஸ் இஸ் தவா பரோட்டா. தவா பரோட்டா. எஸ். ஒயிட் பாம்ப்ரெட். திஸ் இஸ் பாம்ப்ரெட். திஸ் இஸ் தந்தூரி பிளேட்டர். தந்தூரி பிளேட்டர் ஃபுல்லா டின்னர் இதோட ஸ்பெஷல். ஸ்பெஷலா பண்ணிருக்கோம் பைனாப்பிள் தந்தூரி சிக்கன். பைனாப்பிள் தந்தூரி சிக்கன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சாப்பிட போறோம். கோல்டன் ஃப்ரைட் பான்ஸ். கோல்டன் ஃப்ரைட் பான்ஸ். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நல்லி ரோஸ்ட். நல்லி ரோஸ்டும் இருக்கு. பெண்டி பிட்லி. பெண்டி பிட்லி. அப்படினா இஸ் வெஜிடேரியன் டிஷ். ஐயோ வெஜ் வெச்சிருக்காங்க. எஸ் வெஜ் ஒரு டிஷ் வெச்சிருக்கோம். சோ சில பேர் வெஜ் இருப்பாங்க வெஜ் வெச்சிருக்காங்க. அது ஆக்சுவலா என்னது? லேடிஸ் ஃபிங்கர். வெண்டைக்காய். வெண்டைக்காவா? சிக்கன் தடால் புடால். நான் தடால் அடின்னு சொன்னேன். எங்க சிக்கன் தடால் புடால் கொடுத்துருக்காங்க. மட்டன் நல்லி பிரியாணி நம்மளோட டின்னர்ல ஸ்பெஷலா கிடைக்கும். மட்டன் நல்லி பிரியாணி உங்களோட டின்னர் ஸ்பெஷல். இது ரெண்டும் குருமா. எஸ் பன் பரோட்டா. வெஜ் பாயா நான் வெஜ் பாயா? ஓ அது நான் வெஜ் இது நான் வெஜ். இப்போ என்ன, தேங்க் யூ சோ மச் ஜி. இப்போ என்ன அப்படின்னா இது ஃபுல்லா இருக்கிறனால நம்மளால டேபிள்ல வச்சு சாப்பிட முடியாது. ஸோ நான் அப்படியே பக்கத்து டேபிள்ல வச்சுட்டு ஒன்னு ஒன்றா எடுத்து எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ தவா சிக்கன் சூப்பர் கிறிஸ்பியான ஆனியன். இலை தான் கொஞ்சம் சின்ன சைஸாக போச்சு. நம்ம ஃபேவரட் நல்லி. அந்த எலும்பு தானே? உரியிற எலும்பு தான். ஏன்னா டேபிள் ரொம்ப சின்னதாக, அப்புறம் என்னோடய இலையே தெரியலன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணீங்க. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா பக்கத்து டேபிளில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு மீதி அப்புறமா டீமோட சேர்த்து சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இலையோட க்ளோஸ்அப் தெரியணும்ல. இப்போ நண்டு வரப்போகுது. நண்டு வறுவல். மதுரை விழாவுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் கட்டு தரமான சாப்பாடு இங்கே தான் சாப்பிட போகிறேன். சிக்கன் ஃபிங்கர். ஆனால் இது என்னது ஜி? திஸ் இஸ் ஹாட் கார்லிக் சாஸ். ஹாட் கார்லிக் சாஸ். ஓகே. நான் கூட ஃபிஷ் ஃபிங்கர் நினச்சேன். சிக்கன் ஃபிங்கர். ஃபிஷ் ஃபிங்கர் வித் மயோ. இது வந்து ஹாட் கார்லிக் சாஸு. அது வந்து சிக்கனுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபிஷ்ஷுக்கு வந்து மயோ கொடுத்துருக்காங்க. கோலா உருண்டை. மட்டன் கோலா உருண்டைக்கு இங்கே மயோ தான். எனக்கு இந்த சாப்பாடு தான் சாப்பிட்ணும். ரொம்ப நேரமாக டெம்ப்டிங்காக இருக்குது. சிக்கன் பாப்கார்ன். இது எல்லாமே கிட்ஸ் ஃபேவரட் ரெசிபியாக இருக்கும். இங்கே இருக்கிறது எல்லாமே இந்த நண்டை தவிர நண்டு குழந்தைங்க நம்ம உடச்சு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. லயா வந்து நல்லி நல்லா உரிவா. கோல்டன் ஃப்ரைட் ப்ரான்ஸ்.
ஒன்று போதுமே, சாப்பிட இடம் இருக்குமான்னு தான் தெரியல வயிற்றுல. பைனாப்பிள் தந்தூரி சிக்கன், இது மேலே பைனாப்பிள் வச்சு அது மேலே வந்து ப்ளம் வச்சுருக்காங்க. பிளாட்டர் அப்படியே வச்சுருந்துச்சு. இந்த பிளாட்டர் வந்து கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் இதுவும் இருக்குது. இது ரேஷ்மி கெபாப் நினைக்கிறேன், இது சிக்கன் இது புதினா ஹரியாலி சிக்கன், அப்புறம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்றுனா சொல்கிறேன், அந்த மீனை துண்டாக்கிட்டாங்க. முள் இருக்குமாச்சி? இருக்காதுல்ல. இப்போ மீனோட மேலே மட்டும்தான் எடுத்து வச்சுருக்காங்க, மீனோட முள் உள்ளே தான் இருக்குது, அதனால் சேஃபாக சாப்பிட்லாம். இது பாம்ப்ரெட் ஃபிஷ்ஷு. இப்போ வந்து ஸ்டார்டர்ஸ் எல்லாமே இலையில் வச்சாச்சு, எல்லாத்துலேயும் ஒரு வாய் பார்த்துட்டு அப்புறம் மெயின் கோர்ஸ் போகலாம். முன்னாடி சூப் குடிச்சிட்டேன், அட்டகாசமான நல்ல மிளகு கிராப் சூப். ஷார்ட்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கிராபோட எலும் கால் மட்டும் இருக்குல்ல, இல்லை இல்லை ஃப்ளஷும் இருக்குது. இங்கே வேறு ஒரு கிராப் இருக்குது, இது வேறு இருக்குது, இருந்தாலும் சாப்பிட்றலாமா? அதை விட இந்த ரைஸு சாப்பிட்ணும் இப்போ எனக்கு, அதுதான் மெயின். அது எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போதே அப்படியே வாசனை கமகமான் இருந்தது. பட்டர் ரைஸு, ஜீரகம், பூண்டு எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த பூண்டு வாசனையே நம்மளை வேற லெவல் பண்ணிடுச்சு. சிக்கன் தடால் புடால்ன்னு ஒன்று சொன்னாங்கல்ல, அதை நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஓ, அதுவும் ஒரு ஸ்டார்டர் தான். இந்த ரைஸு சூப்பராக இருக்குது. எல்லா சூப்போடுமே இந்த ரைஸ் தருவீங்களோ? ரெண்டு சூப், மிளகு தானிய சூப்பு அண்டு கிராப் சூப்போட இந்த ரைஸ் உண்டா? கண்டிப்பாக இதை ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணுங்கள், எக்ஸலண்ட்டாக இருக்குது. ரொம்ப ஹெல்தின்னு கூட சொல்லலாம். சிக்கன் பாப்கார்ன், நான் வெறும் அவுட்டர் லேயர் தான் சாப்பிட்டுருக்கேன், இன்னும் சிக்கனே சாப்பிடல. செம்ம கிறிஸ்பியான அவுட்டர் லேயர், கார்ன்ஃப்ளெக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. சூப்பராக இருக்குது இந்த பாப்கார்ன் சிக்கன், கண்டிப்பாக கிட்ஸு வந்து டை ஹார்ட் ஃபேன் ஆகிடுவாங்க. மயா கூட தி பெஸ்ட்டு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் இந்த வெஜ்ஜு தான் சாப்பிட்ணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். இந்த பார்க்கும்போது ஃபிஷ் ஃபிங்கர்ன்ற ஞாபகத்தை அதை விட்டுட்டேன். வெண்டைக்காய் பெண்டி பிக்லி, வெண்டைக்காவை எப்படி இப்படி பண்ணாங்கன்னு தெரில. இதுக்குள்ளே வந்து வெண்டைக்காய் இருக்கிற ஃபீலுமே இல்லை, வெண்டைக்காவை சாப்பிட்றேன்னே எனக்கு தெரியல. நல்லா காரம், கொஞ்சம் காரம் இருக்குது, பச்சை மிளகாய் காரம், ஆனால் டேஸ்ட் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஃபிஷ்ஷுன்னு சொல்லி கொடுத்தா கூட நம்பி சாப்பிட்றலாம், அப்படி தான் இருக்குது. இது வந்து தவா சிக்கன். தவா சிக்கனோட மசாலாவே வந்து நல்லா ஃப்ரைட் ஆனியன்ஸ் நிறையா போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃப்ரைட் ஆனியன்ஸோடு சேர்த்து அந்த சிக்கனை சாப்பிடுவோம், செம்ம சாஃப்டாக இருக்கும் போல. ஓகே, நல்ல எண்ணெய் வேற, கொஞ்சம் சால்ட் தூக்கலாம், நிறைய ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டு செம்ம சாஃப்டான ஒரு சிக்கன், நல்லாயிருக்கு. இது வந்து சிக்கன் ஃபிங்கர், அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து லெமன் ஹாட் கார்லிக் சாஸ் வச்சுருக்காங்க. எனக்கு பூண்டுனாலே பிடிக்கும், அதில் வேற சாஸ் வேற அப்படின்ட்டாங்க. சாஸ் சூப்பராக இருக்கு, கிட்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த ரெசிபி. இதுவும் பாப்கார்னும் சூப்பராக இருந்தது. நிச்சயமாக வந்தீங்கன்னா இந்த ஃபிங்கரும், சிக்கன் ஃபிங்கரும் சிக்கன் பாப்கார்னும் ட்ரை பண்ணுங்கள், பெஸ்ட் ரெசிபி. அடுத்து ஃபிஷ் ஃபிங்கர். ஃபிஷ் ஃபிங்கர் நார்மலாக எல்லா ஹோட்டல்லுமே இந்த மாதிரி இருக்கும், இங்கே மட்டும் டிஃப்ரெண்ட்டாக எப்படி இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நிறைய மழை வருது, ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவுட்டர் லேயர் மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, உள்ள ஃபிஷ் வந்து சாஃப்டாக இருக்குது. புட்டு தான் சாப்பிடணும், ஆனால் இது கார்லிக் சாஸோட சாப்பிடவா? அருமை. கொலை ஒன்று சைஸ் நல்லா பெருசாக இருக்கு, நிறைய மீட் இருக்கு உள்ளே, மெல்லும் போதே ஃபீல் பண்ண முடியும், நல்லாயிருக்கு. கொஞ்சம் உப்பு கம்மி. கோல்டன் ஃப்ரைட் ப்ரான்ஸ் கொஞ்சம் ஆறி போடுறனால இப்படி இருக்குது, சுட சுட எடுத்துலேருந்து வைக்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அது சாப்பிட்றதுக்கான டைமுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ள அதை ஆரிச்சு ப்ரான் எப்படி இருக்கும் பார்ப்போம். காரமே கிடையாது, இதுவும் ஒரு கிட்ஸ் ஃபேவரட் ரெசிபி தான். சுத்தமாக காரம் கிடையாது, ஆனால் ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. மஞ்சத்தூள் லெமன் ஃப்ளேவர் இருக்கு, சுத்தமாக காரம் இல்லை, ஆனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெஸ்ட்டு. இப்போ அடுத்து நம்ம ஐட்டம் வரேன், இது கிராபி முடிச்சுட்டு நம்ம ஐட்டம் போகலாம். நான் மசாலாவோட தான் ஜி சாப்பிடுவேன். சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சுருக்காங்க, சின்ன வெங்காயமும் இருக்குது, பெரிய வெங்காயமும் இருக்குது, மிளகுலாம் இருக்குது. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மசாலாவும் நிறையாவும் ஃப்ளெஷ்ஷாக கம்மியாகவும் சாப்பிட்டேன். மசாலா அல்டிமேட்டு, சூப்பரான மசாலா, அதுவும் சின்ன வெங்காயம்லாம் போட்டு சூப்பராக செஞ்சுருக்காங்க. ஐயோ, ஃப்ளெஷ்ஷு கொஞ்சம் தான் இருக்கேன். எனக்கு நண்டுனா ரொம்ப பிடிக்கும், ஃபிஷ்ஷை சாப்பிட்டுட்டு தான் கடைசியாக நல்லி சாப்பிட போகிறேன். பாரு, இந்த ஃபுல் ஃபிஷ்ஷு, இந்த ஃபுல் ஃபிஷ் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா
ஒரு ஹோல் ஃபேமிலி சாப்பிடலாம். நாலு பேர் வந்தீங்கன்னா நல்லா சாப்பிடலாம். ஸ்டார்ட் வேற எந்த ஸ்டார்டருமே ஆர்டர் பண்ணாம நல்லா டம்மி ஃபுல்லா சாப்பிடலாம். மேலேயே வந்து பூண்டு இதெல்லாம் வேற ஃப்ரை பண்ணி வேற ஆட் பண்ணிருக்காங்களா. அந்த மசாலாவே அட்டகாசமா இருக்கு. பாறை மீன் எனக்கு முள் இல்லாம அப்படியே எடுத்து கொடுத்துட்டாங்க. மசாலா இவங்க கிட்ட ஒரு ட்ரெடிஷ்னல் டச் இருக்கு. இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ்லாம் சொல்றோம், நல்லா பூண்டு தட்டி போட்டு நிறைய மிளகு போட்டு சின்ன வெங்காயம்லாம் யூஸ் பண்ணுறாங்க. கருவேப்பிலை எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய கருவேப்பிலாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஃபுட்டுக்கு ஒரு தனி ஃபீல் தருது. இங்கே லெமன் இருக்கா, லைட்டாக லெமன் புரிஞ்சு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. ஃபிஷ்லேயும் லெமன் புரிஞ்சு சாப்பிடுங்க, அது ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும் அப்படின்னு. நான் மட்டும்தான் அதை செய்யாமல் இருக்கேன். அட்டகாசமான மசாலா மீன் எப்போவுமே மீன் சூப்பராக இருக்கும். அந்த மசாலா தான் மீனை என்ஹான்ஸ் பண்ணி தருது. சொல்ல மாட்டேன், இந்த மீன் வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரியான ரேட் இருக்கும். இதே மாதிரி பெரிய வஞ்சர மீன் கூட இருக்கான். நான் வந்து இன்னைக்கு நிறைய ரெசிபி வச்சுட்டீங்க, நிறைய டிஷ்ஷஸ் வச்சுட்டீங்க அப்படின்னு அதை தராதிங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இதே மாதிரி வஞ்சரம் ஃபுல்லுமே தராங்கன்னா இந்த மீனை 4 members சாப்பிட முடியும். அடுத்து ஒயிட் பாம்ரெட். வெளியில் க்ரௌடு இருக்காங்க. நான் என்ன பண்ணேன்னா முன்னாடியே வந்து சீக்கிரமாக வந்து இந்த உள்ளே இருக்க ரூமை எனக்குன்னு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரௌடில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த ஒயிட் பாம்ரெட் சூப்பராக இருக்கும், நல்ல சாஃப்டாக இருக்குது. இது கூட பெரிய மீன் இல்லை, பெரிய மீனோட ஸ்கின் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், பட் இது பெஸ்ட். நான் இன்னும் மெயின் கோர்ஸ் பக்கமே போல. பைனாப்பிளும் சிக்கனையும் ஃபஸ்ட் டைம் சேர்த்து சாப்பிட்றேன். பைனாப்பிள் கொஞ்சம் சோறாகவும் புளிப்பாகவும் இருக்குது, அதோட அந்த சிக்கன் சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு தனி ஃபீல் தான், நல்லாயிருக்கு. நார்மல் தந்தூரி தான், அது மேலே பைனாப்பிள் வச்சு தராங்க. இதே மாதிரி என்ன மாதிரியே பைனாப்பிளையும் சிக்கனையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அது பிடிக்கும். இப்போ நம்ம ஐட்டம் யாரும் கிண்டல் பண்ண மாட்டீங்களே. உங்கள் மசாலா எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த நல்லியில் ஃப்ளஷ் மட்டும் கொஞ்சம் சூ பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்குது, பட் மசாலா தி பெஸ்ட் மசாலா. இது வந்து இந்த இதில் இப்படி பண்ணி எடுத்து சாப்பிட்றதுக்கு, அப்புறம் கிராபை வந்து உள்ளே இருந்து ஃப்ளஷ் எடுத்து சாப்பிட்றதுக்கு உங்களோட எப்படி ட்ரை பண்ணுவோம், வரல அப்படின்னா அந்த யூஸ் பண்ணுவோம். வந்துடுச்சு. இது ஒரு நல்ல இது இல்லை, லயாக்கு வந்து நான் தட்டி தட்டி எடுத்து எடுத்து தரணும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் கூட வாங்கி வச்சுக்கலாம். ஓகே, காலி அடிச்சு எடுத்துறேன். இங்கே வந்து சிக்கன் கடால் புடால் வச்சுருக்காங்க. இது வந்து வாழை இலையில் இது பண்ணி அப்புறம் நல்லா அவிச்சு அதில் கேப்சிகம்லாம் வேறு போட்டிருக்காங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வித்து கேப்சிகம் அப்படியே எண்ணெய் மிதக்க மிதக்க எங்கே பாருங்கள் எவ்வளோ எண்ணெய். மசாலாவே வேறையாக இருக்குது, கேப்சிகம் ஃப்ளேவரும் உள்ளே இருக்குது, அட் த சேம் டைம் இந்த வாழை இலை ஃப்ளேவரும் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. கேப்சிகமோடு சிக்கன் சேர்த்து சாப்பிட்றது சூப்பரான ஒரு காம்பினேஷன். பிளாட்டர்ஸ் செஷனுக்கு வருவோம். இந்த பிளாட்டர்ஸில் நான் எல்லாமே டேஸ்ட் பண்ணலன்னு யாரும் தயவு செஞ்சு திட்டாதீங்க. நான் மெயின் கோர்ஸ் அங்கா இடியாப்பம் பாயா வெயிட்டிங்கில் இருக்குது, அதுக்கப்புறம் நல்லி எலும்பு பிரியாணி வெயிட்டிங்கில் இருக்குது, அதெல்லாம் நான் சாப்பிட்டாகணும். ஃபேவரட் மலாய் கபாப்லேருந்து போயிடலாம். மலாய் கபாப் வந்து ரொம்ப சட்டிலான மசாலா, அதனால் எனக்கு ஜென்ரலாகவே அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ரேஷ்மி கபாபும் பிடிக்கும். ரேஷ்மி கபாபில் வந்து மேலே முட்டைலாம் கொடுத்துருவாங்க இந்த ரேஷ்மி கபாப் பிளாட்டரில். இந்த பிளாட்டரில் பார்த்தீங்கன்னா மலாய் கபாப் இருக்குது, ஹரியாலி கபாப் இருக்குது, அப்புறம் ப்ரான் ஃபிஷ்ஷு, டேங்கரி கபாபும், அப்புறம் கல்மிர்ச்சி கபாப் அண்ட் ஒரு தந்தூரி சிக்கனுமே வச்சுருக்காங்க. இந்த ஹாஃப் பிளாட்டர் வந்து 550 ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். ஆனால் இது இதை வாங்கினீங்கனாலே 4 பேர் திவ்யமாக சாப்பிட்லாம். ஓகே, இதுக்கு வந்து மின்ட் சட்னி இருக்குது, நான் ப்ரானோட சேர்த்து மின்ட் சட்னி சாப்பிட்றேன். ப்ரானை லெமனும் போட்டிருக்காங்க. ப்ரான் சூப்பர் ஃபிஷ் டிக்கா இருக்குது, அது ஒரு வாய் சாப்பிட்டுமா, ரொம்ப சாஃப்டான ஃபிஷ். சூப்பராக இருக்குது. நான் தெரியல, நம்ம சாப்பிட வேணாம், முரளியும் அருணும் சாப்பிட்டு பாருங்க. இப்போ நான் மெயின் கோர்ஸ் போயிடுறேன். மெயின் கோர்ஸ் வந்துச்சு இடியாப்பம் பாயாலேருந்து போகிறோம். வெஜ் குருமா, பன் பரோட்டா, ரைத்தா வடை. இந்த பன் பரோட்டா சூப்பராக இருக்குல்ல, நான்வெஜ் குருமா அது மெயின் ஐட்டமே. இதுதான் இங்கே த்ரில்லாக இருக்குமா, எலோ பரோட்டா, நல்லி பிரியாணி. நல்லி பிரியாணி டின்னருக்கு மட்டும்தான் அவைலபிள். இடியாப்பம் பாயா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. பாயா லைட்டா இடியாப்பம் தான் ஆறிடுச்சு. பாயா சுட சுட சூப்பராக இருக்கு. பெஸ்ட்டு காம்பினேஷன்னா இடியாப்பம் பாயா தான். தூளாக இருக்கு. பன் பரோட்டா நல்லா பன்னு மாதிரியே இருக்குது. இந்த பரோட்டா
நல்லா அடிச்சிருக்காங்க நான்வெஜ் கிரேவிலயே போலாம் மட்டன் கிரேவியா சிக்கன் பரோட்டானா நல்ல பெரிய பரோட்டா அது ஆக்சுவலா பன் பரோட்டா நான் பன் பரோட்டாலாம் ரொம்ப சின்ன சைஸ் பரோட்டா தான் இதுவரைக்கும் சாப்பிட்டிருக்கேன் இந்த கிரேவியோட சாப்பிடும்போது பாயா சிக்கன் பாயாவோட சாப்பிடும்போது சூப்பரா இருக்கு பெஸ்ட் இப்போ இதுதான் சர்ப்ரைஸ் அதனால இதை கடைசியாக ஓப்பன் பண்ணுவோம் நல்லி பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சர்ப்ரைஸ் ஓப்பன் பண்ணலாம் எல்லாரும் அங்கேருந்து என்னையே பார்த்து மாதிரி இருக்காங்க சுட சுட சூடாக பிரியாணி இருக்குது நல்லி நல்லா சுட்ட நல்லி மாதிரி இருக்குது அடியில் இருந்துருக்குமோ தம் போட்டிருப்பாங்களோ இந்த கத்திரிக்காய் சூப்பராக இருக்கே இது கொஞ்சம் புளிப்பான கத்திரிக்காய் பட் பிரியாணி கிளாஸு கத்திரிக்காய் வந்து நம்ம என்னோட வேவிலன்னு தொடச்சுட்டாவில் தக்காளிலாம் அரைச்சி போட்டு வச்சுருக்காங்க நல்லாயிருக்கு ஆனால் பிரியாணி தனியாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அது கொஞ்சம் புளிப்பாக இருக்கா பிரியாணியோட சேர்ந்து சாப்பிடும்போது பிரியாணியோட டேஸ்ட் மாறிடுது இந்த வெள்ளூர் ஆம்பூர் ஆர்காட் அப்புறம் வாணியம்பாடி இவங்க எல்லாருக்கிட்டே மட்டும் பிரியாணி செம்மையாக இருக்குது எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு ஃப்ளேவரில் இருந்தது இப்போ நான் ஆம்பூரில் சாப்பிட்ட பிரியாணி கம்ப்ளீட்டாக வேறு ஃப்ளேவர் வெள்ளூர்லேயே ஆல்ரெடி இன்னொரு இடத்துல சாப்பிட்ருக்கேன் டார்லிங் நம்ம வீடோட ஸ்பெஷல் பிரியாணி சீரக சம்பா பிரியாணி கிளாஸாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் பிரியாணி சூப்பர் இப்போ இது வந்து பிரிக்கும் போதே நான் ஒரு சர்ப்ரைஸ் ஆவேன் அப்படின்னு இருக்காங்க உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம் இது ஸ்டீம் பண்ணுறாங்க இலை பரோட்டா இதை வந்து தவாலை போட்டெல்லாம் எடுக்கல ஃபுல்லாக ஸ்டீமு உங்களோட பரோட்டாவே கொஞ்சம் பெரிய பரோட்டா தான் ஒரு பரோட்டா உள்ளே ஏதோ இருக்கு போல் இருக்கேன் பரோட்டாவே இவ்வளோ திக்காக இருக்குது இதுக்குள்ளே வேறு என்ன இருக்குது உள்ள சிக்கன் வச்சுருக்காங்க சிக்கன் நம்ம பரோட்டா புதிஞ்சதுன்னு சாப்பிட்றோம்ல அதெல்லாம் வந்து தவால வந்து டோஸ்ட் பண்ணி தராது இது ஃபுல்லாகவே அவிச்சு எடுத்துடுறாங்க இதுலேயும் வெஜ்ஜும் இருக்குது கீழே பரோட்டா அதுக்கு மேலே சிக்கன் அப்புறம் சால்னா திரும்பி பரோட்டா அதுக்கு மேலே சால்னா இது எல்லாத்தையும் வச்சு அவிச்சு எடுக்கிறாங்க பரோட்டாவும் சிக்கனும் கரைஞ்சி உள்ளே போயிடுச்சு இது கூட நம்ம இன்னும் இந்த குருமாலாம் ஆட் பண்ணி சாப்பிட்டோன்னு வைங்களேன் இது வேற சாரி இதை உங்கள் குருமான்னு சொல்கிறதில்ல பாயானே சொல்கிறாங்க சிக்கன் குழம்பு வெஜ் குழம்பு அதை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அப்படி இருக்கும் கண்டிப்பாக வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை என்னென்னு கடைசியாக சொல்கிறேன்னே முக்கியமாக லயா வந்து கிளம்பும் போது எனக்கிட்ட சொன்னது என்னென்னா இனிமேல் ஒரு வார்த்தை யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன் நான் வந்து அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிற இடத்துல தடாலடியாக இருக்குது கிக் பட்டஸ் கிக் அப்படின்னு சொல்ல சொன்னால் சூப்பராக இருந்த ஐட்டம் என்னென்ன அப்படின்னு வரிசையாக சொல்கிறேன் ஸ்டார்டர்ஸில் பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் அப்புறம் சிக்கன் ஃபிங்கா அதுக்கப்புறம் அந்த மீன் ரெண்டு மீனுமே சூப்பராக இருந்தது இந்த சூப்பும் இந்த ரைஸும் கிளாஸாக இருந்தது மெயின் கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இடியாப்பம் பாயா ஆல் டைம் ஃபேவரட் தடால் இடியா சூப்பராக இருந்தது பரோட்டா வந்து இவங்களோட பரோட்டாவே பெரிய சைஸ் பரோட்டா அதனால கண்டிப்பாக பரோட்டா வாங்கினீங்க அப்படின்னா அதுலேயே வயிறு ஃபுல்லாகிடும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுவும் முக்கியமாக இந்த வேக வச்ச பரோட்டா சாப்பிட்டீங்க வாழையில பரோட்டா கிளாஸாக இருந்தது மஸ்ட் ட்ரை என்னலாம் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன்லேயே ஒரு வாட்டி வேணாம் மென்ஷன் பண்ணுறேன் எனக்கும் போதே எழுதி வச்சுக்கிறேன் எல்லாருமே கேட்குறீங்க சாப்பிட்டதுக்கு ரேட்டிங் கொடுங்க அப்படின்னு இந்த வாட்டி இந்த வீடியோவில் பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன் நான் போகிறதுக்குள்ளே மறந்துடுறேன்னா நான் ஏற்கனவே சாப்பிட்டேன் அப்புறம் எடிட் போது தான் உட்காந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது டெசர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஆல் டைம் ஃபேவரட் சோடா அதுலேயும் கோலி சோடா ட்ரெடிஷ்னலாகவே சின்ன வயசுலேருந்து எல்லாருக்குமே சாப்பிட பிடிச்ச ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக கோலி சோடாவாக தான் இருக்கும் இங்கே அது அவைலபிளாக இருக்குது எல்லா ஃப்ளேவர்ஸும் இருக்கும் போமோட்டோ ஃப்ளேவர் கூட இருக்குது அப்படின்னாங்க பட் ஆனால் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணாத பைனாப்பிள் ஃப்ளேவர் தான் ட்ரை பண்ண போகிறேன் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் கோலி சோடா வந்துருச்சு உடச்சிட்டேன் பைனாப்பிள் அப்படியே வாசனை கையில் உடைச்சா தான் கோலி சோடா சாப்பிட்ட மாதிரி ஃபுல்ஃபில் ஆகும் அதனால் அது கையில் உடச்சிட்டேன் இது பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் பட்டர்ஸ்காட்ச் பிஸ்தா பிளாக் கரண்ட் மேங்கோ ஸ்ட்ராபெரி அண்ட் சாக்லேட் எந்த ஃப்ளேவருமே பிடிக்கல அப்படின்னு ஒமிட்டே பண்ண முடியாது எல்லாத்தையும் கலந்து இவ்வளோத்தையும் நம்ம சாப்பிட மாட்டோம் மூணு பேர் ஷேர் பண்ணி தான் சாப்பிட போகிறோம் மூணு பேரில் நாலு பேர் ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோம் நம்ம ஆஸ் யூஷுவல் சாக்லேட் ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டுட்டு இதை அப்படியே அருண்க்கு கொடுத்துட்டு நான் இந்த ஃபலூடா எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நம்ம வந்தோம் அப்படின்னா ஹோட்டலுக்குலாம் ஒரே ஒரு ஃப்ளேவர் ஐஸ்கிரீமை மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போயிடுவோம் இந்த பிளேட்டர் ஆர்டர் பண்ணிங்கன்னா யாராருக்கு என்னென்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அவங்கவுங்க அந்தந்த ஃப்ளேவரை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஆகிடும் கிட்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி மேலே டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க இது சைடில் வர ஆப்பிள் வேற இருக்குது சூப்பர் என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் வந்து வெறும்னா சாக்லேட் தான் சாக்லேட்டும் ஸ்ட்ராபெரியும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது ஸ்ட்ராபெரி லயாக்கு சாக்லேட் எனக்கு மெல்ட் ஆகிறதுக்குள்ளே இது ஒரு வாய் சாப்பிட்றேன் ஹனியெலாம் ஊற்றிருக்காங்க
இது கூட ஸ்பூனே போகாது சுத்தி ஆப்பிள் வேற வச்சிட்டாங்க எப்படி உள்ள போவும் ஆப்பிள் எடுத்துருவோமா நம்ம வீடு வந்தீங்கன்னா ஃபேமிலியா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஏன்னா ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கு இங்க இருக்கிற மெயின்ல இருக்க கிரீன் சர்க்கிள்ல மெயின்ல இருக்க டார்லிங் நம்ம வீடு வந்து ரொம்ப ஸ்பேஷியஸா அதுவும் ஃபேமிலி கெட் டுகெதர் பண்றதுக்கு நல்ல பெரிய பெரிய சீட்டிங்ஸ் தான் நிறையவே இருக்கு ஃபோர் மெம்பர்ஸை விட சிக்ஸ் மெம்பர்ஸ் எயிட் மெம்பர்ஸ் சீட்டிங்ஸ் தான் நிறைய இருக்கு ஃபேமிலியா வந்தீங்கன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் டார்லிங் ரெசிடென்சி பக்கத்துல இருக்க டார்லிங் நம்ம வீடுமே நல்லா இருக்கு அது அவங்களோட ஃபர்ஸ்ட் பிரான்ச்ன்றனால கொஞ்சம் சின்ன ஸ்பேஸ் பட் இங்கே வந்தீங்க அப்படின்னா நல்லா லெஜராக உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நிச்சயமாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நிறைய ரெசிபிஸ் இருந்தது எல்லா ரெசிபியோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுக்குறேன் நார்மல் டைமிங் கோவிட்க்கு முன்னாடி வந்து 11 to 11 வச்சுருந்தாங்களாம் இப்போ 10 o'clock க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஏன்னா கிச்சன் முன்னாடியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதனால் ஸோ முடிஞ்ச அளவுக்கு 9:30 உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நல்லா உட்காந்து சாப்பிட்டு போகலாம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பை யூடியூப் சேனல் டேஸ்டி வித் மீ கிருத்திகா